டைரக்டர் என் மகாராஜன் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவரம், அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை நம்ம இந்த இடத்துல கவுண்டர் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் நாலாவதுல பார்க்க போகிற படம் எனது நாலாவதுமா, வெறும் நாலு படம் டைரக்ட் பண்ணவருக்கு கவுண்டர் வர போட வண்டியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சுவலி நாலு படம் டைரக்ட் பண்ணவருக்கு எத்தனையோ சேனல் சிட்டார் ஃபிளாப் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் கவுண்டோன்றது மோஸ்ட் ஆஃப் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அதில் அந்த கவுண்டோன் என்ன ஆர்டரில் வரும்னு உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஒரு சேனலாக அதை சொல்கிறது நம்மளோட கடமையாயிடுச்சு. யூடியூப்பில் சினிமா சேனல் நடத்துறதுனால அதுவும் இந்த கவுண்டோன்ற கண்டென்ட் வந்து கன்சிடென்சியாக ரொம்பவே ஃபஸ்ட்லேருந்து நம்ம யூடியூப்பில் இது ஒரு பெரிய கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி நம்ம இந்த படங்களோட கவுண்டோன் மட்டும் இல்லாமல் வெற்றி தொழில் நிலவரம் இதெல்லாம் இல்லாமல் அந்த படங்களை பற்றியும் அந்த டேரக்டர் பற்றியும் சில விஷயங்கள்லாம் பேசுவோம். அதனால நாலு படம்லாம் பார்க்க தேவை. ஸோ நம்ம வீடியோ இனிமே வரதா தான் இருக்கும். வாங்க இப்போ நாலாவதுல இருக்க படமா ஆஞ்சநேயாங்கிற படத்தை பார்த்தலாம். ஸ்ரீ நம்ம என் மகாராஜன் டேரக்ட் பண்ணதே நாலு படம் தான், இல்லை நாலாவதுல வந்திருக்கு இந்த படம் அப்படின்னாக்கா ஸ்ரீ சும்மா ஒன்றும் வரல. இந்த படம்ன்றது நம்ம என் மகாராஜனுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் டேரக்டராக இருந்த என் மகாராஜன் ஸ்ரீ அவர் வந்து டாப் டேரக்டராக வர ஆரம்பித்த மூணாவது வருஷத்துலேயே தமிழ் சினிமாவிலிருந்து பேக்கப் ஆகிறதுக்கு காரணமான ஒரு மிக முக்கியமான படமாக இந்த ஆஞ்சநேயா அமைஞ்சு போச்சு. ஸ்ரீ இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆக போகுது. ஆனால் இப்போ மனுஷன் வந்து ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் வந்து அந்த ப்ரெஸ் ஷோக்கெலாம் கூப்பிடுவாங்க. ஸ்ரீ இவருக்கான ஒரு நேம்லாம் இருக்குனாலும் இவரு தமிழ் சினிமாவில் படம் பண்ணுறதுக்கு முடியாமலே போனதுக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு தோல்வி காரணம். ஸ்ரீ இந்த தோல்வி என்னோடது கிடையாது, இந்த படத்தில் வந்து அஜித்தோட தலையீடுகள் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டாலும், இந்த படம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்குள்ளே தான் ஷூட் பண்ணி டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஸ்ரீ அதுவும் இந்த டைமில் நம்ம அஜித்தை கேட்கவே தேவையில்ல, அப்போலாம் ரேஸில் போகிறோம் அதை போகிறேன் இது போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய வந்து அவர் கால் ஷூட் பிரச்சனைலாம் இருந்தது. ஆனாலும் அவர் இந்த ஆஞ்சநேயா படத்தை ரொம்பவே நம்பி நடித்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் அவர் எனக்கு தெரிஞ்சு முதல் போலீஸ் கேரக்டர் நடிக்கிறார் நினைக்கிறேன். ஸ்ரீ நம்ம என் மகாராஜனும் போலீஸ் கேரக்டர்லாம் சமையாக வந்து பண்ணுறவர். ஸோ அதனால் இந்த படம்ன்றது ஒரு நல்ல எதிர்பார்ப்புன்றதே உருவாகுச்சு. ஆனால் அது ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவலில் ஒரு சம கிளாஸில் வந்து ஒரு சம மொக்கையாக போயிடுச்சு. ஸ்ரீ இந்த படம் ஒரு சிலருக்கு பிடிக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நிறைய பேர் நான் கமெண்ட்லலாம் பார்த்துருக்கேன். ஸ்ரீ அது என்ன டைம் ஒர்க் அவுட் ஆகுமோ எனக்கு தெரியலைங்க. ஏன்னா இந்த படம் நம்ம என் மகாராஜன் டைரக்ட் பண்ணதுன்றதே ஒரு சின்ன கேப்பில் தான், இதுக்கு முன்னாடி ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த படம் இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் கிட்ட தான் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகாத அந்த கேப்பில் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்ரீ அந்த படத்துலேயே வந்து அவருக்கு மியூசிக் டைரக்டர் கூட தயாராக ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. இனிமேல் ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைனா அது கன்சிடென்சியாக கண்டினியூ ஆகும் போல இருக்கு. இங்கேயும் அஜித் கூட ஏதாவது சலசலப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அஜித் எனவோ வந்து அந்த 47 நாளில் வந்து பக்காவாக நிறைய ஷூட்லாம் முடிச்சு கொடுத்தாரு தான். ஆனால் கதையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணாருன்ற மாதிரி இனிமேல் ரூமர்லாம் வந்துருக்கு. ஏன்னா நான் பக்கத்துலேருந்து எதையும் பார்க்கல, பட் கிடைச்ச தகவல்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஸோ அதனால என் மகாராஜனோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் போகுது. எனவே இந்த படம் வந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அஜித் மீசவேஸ்னாலே இந்த படம் இது நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா போலீஸ்னு சொல்லிட்டு நல்லா கொல கொலன்ட்டு வந்து முழுமுழு நின்னாக்கா என்னத்த சொல்கிறேன்னு தெரியல. எனவே இந்த கதையிலையும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தால் இந்த படம் ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கலாம் போல இருக்குன்ட்டு அவர் நம்பியிருக்காரு. ஆனால் படம் எடுத்து அவங்க கொடுத்தது ஓடுனதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் படம் வந்து ஒரே நாள் அவுட்டு, ஒரு வாரத்தில் வந்து டோட்டல் அவுட்டுன்னு தான் சொல்லும். மேக்ஸிமம் 2-3 வாரத்தில் எல்லா தேட்டர்லையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. ஆனாலும் ஒரு சில ஃபேவ் தேட்டரில் வந்து 50 நாள் கிட்ட ரன் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்புங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பட்ஜெட் கிட்ட அன்னைக்கே எடுத்தாங்க. அஜித்துக்கு வந்து அப்போ ஒரு சம மார்க்கெட் உருவாயிடுச்சு 2000 மேலே. ஸோ அந்த டைமில் இந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு போலீஸ் படம். அதே சமயம் இந்த படத்தில் வந்து ரீமர்ஸில் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கால் ஷீட் வராதனால மீரா ஜாஸ்மினோட ஓகே ஆகிருக்கும். எனவே இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு சம படம் ரிலீஸ் ஆகிற அந்த கேப்பில் எடுத்த படம் அவருக்கு கேப்பில் கடா வெட்டிட்டு போயிடுச்சு. என் மகாராஜனோட லைஃபையோ க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம கூட மூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் அரசாட்சி. அரசாட்சி படம் 2004 வந்திருக்கும். நான் ஆஞ்சநேயா படத்துக்கு பேசணும் பார்த்தீங்களா, நடுவில் வந்து ஒரு படம் சொல்லிட்டு. ஸோ நம்ம என் மகாராஜன் மூணாவதாக இந்த படத்தை தான் டைரக்ட் பண்ணி வச்சுட்டாரு. இல்லை லாரா தாத்தா அப்படின்றவங்க ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. அவங்க மிஸ் யூனிவர்ஸ் அதாவது உலகலகி நினைக்கிறேன் 2000. அவங்க வந்து 2003 இந்தி படங்கள்லாம் நிறைய நடிச்சிட்டாலும் தமிழில் வந்து 2004 வரும்போது இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். லாஸ்ட் படமும் இதான். ஏன்னா லாரா தாத்தா தமிழில் இந்த ஒரு படம் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்தியில் அவங்க எக்கச்சக்கமான படம் பண்ணியிருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க இந்த தமிழ் படத்தில் வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டேரக்டர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இந்தியில் ஒரு சம பிளாக் பஸ்ட் கொடுத்தனால அந்த ஒரு நம்பிக்கையில் வந்திருப்பாங்க லாரா தாத்தா. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் ஹீரோனுக்கான அந்த கேரக்டர் ஸ்கோப் அந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம லாரா தாத்தாக்கு நல்லா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பார் நம்ம டேரக்டர். எனவே இந்த அரசாட்சி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. படம் அன்னைக்கு டைம்லேயே ஒரு 40 நாள் கிட்ட போயிடுச்சு. 25 நாள் கிட்ட ரொம்பவே நல்லா ஓடிச்சுன்னு சொல்லலாம். அர்ஜுனுக்கு அப்போ அந்த மாதிரி ஓடுறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸ்ரீ நிறைய படங்கள் வரும், அதில் ஏதாச்சும் ஒரு சில படங்கள் தான் பிக்கப் ஆகும். இல்லை இந்த அரசாட்சி வந்து ரொம்பவே சைலண்டாக செமையாக பிக்கப் ஆன ஒரு படம் தாராளமாக சொல்லலாம். ஸ்ரீ நம்ம என் மகாராஜனோட அந்த கதையுடைய ஸ்டைலிஸ் அந்த திரைக்கதையோட விஷயம் அவர் அந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கிறது எல்லாமே நீங்கள் அரசாட்சி படத்தில் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாராச்சும் பார்க்கலாம் போய் பார்த்துருங்க. ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் சூப்பரான கான்செப்ட் வச்சு படம் செமையாக எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸ்ரீ ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல டேரக்டர். இந்த படத்தோட ஹரிஷ் ஜெயராஜ் கிட்ட வந்து அந்த மியூசிக் இதில் அவருக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கும்
போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ப்ரொடக்ஷனா வந்து சில நிதி சிக்கல் மாட்டனால எனவே ஏதோ ஒரு சில விஷயத்துல மாட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது ஒரு வருஷம் தள்ளி போயிடுச்சு. அந்த கேப்ல தான் ஆஞ்சநேயா எடுத்து சுட சுட ரிலீஸ் பண்ணி அது ஃபிளாப் ஆயிட்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாட்சின்னு பாத்தீங்கன்னா தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஹிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த படத்துக்கு அரசாட்சிக்கு நீ தியேட்டர்களை கண்டிப்பா கிடைச்சது. இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இவருக்கு அந்த ஆஞ்சநேயா அந்த ஒரு பேருங்கிறதே ஃபீல்டில் பெருசா தொத்திடுச்சு. ஸோ அதனால நம்ம என் மகாராஜன் ஃபீல்டில் வந்து தலையெடுக்கவே முடியல அவரை திருப்பி ஒரு டேரக்டரால. ஆனால் யாராச்சும் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துடலாம். ஏன்னா இவர் ஆஞ்சநேயா கூட வந்து ஓரளவுக்கு அவர் பெட்டராக தான் பண்ணியிருப்பார். ஏதோ அது கதையில் சொதப்பிடிச்சு ஓகே. அரசாட்சி பார்த்ததுக்கப்புறம் கூட யாரும் வாய்ப்பு தரலையாங்கிறலாம் ரொம்பவே வந்து ஒரு சோக கதை தான் சொல்லணும். மோஸ்ட்லி அதுதான் டைம்ன்றதுங்க. எனக்கு தெரிஞ்சு என் மகாராஜன் அவரோட படங்களுக்கு ஏற்ற மாதிரி விஜயகாந்த் சன்னிதியோல் அர்ஜுன்லாம் ஓகே, அப்படியே சரத்குமார் இந்த மாதிரி போயிருக்கணும். அஜித் கிட்ட ஏன் வந்து சிக்கினாருன்னு தெரியல. இல்லையா இதுக்கப்புறம் கூட நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து சினிமா வட்டாரத்தில் பரவ ஆரம்பிச்சாலும் அப்படியே விஜயகாந்த் கிட்டேயாச்சும் சரண்டர் ஆயிரலாம். பட் அவரும் அதுக்கு மேலே அப்படியே அரசியலுக்குலாம் போக ஆரம்பிச்சதுனால அந்த வாய்ப்பும் மிஸ் ஆயிடுச்சு இவருக்கு. இன்னொன்று என் மகாராஜன் வந்து சாதாரணமாக சின்ன படம்லாம் பண்ணிட்டு போயிட மாட்டாருங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய நேம் செட் பண்ணியிருக்காரு. அவருக்கான அந்த ரேஞ்ச்லாம் வந்து பெருசாக இருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு பட்ஜெட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவர் வந்து வெயிட் பண்ணி அதெல்லாம் எதுவும் கரெக்டாக அமையாமல் அப்படியே மிஸ் ஆயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மனுஷனும் கொஞ்சம் கரராக தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்து போய் சினிமா வந்து ஒரு ரெண்டு மூணு நல்ல சினிமா கொடுத்துருக்கலாம். எனவே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஒரு ரசிகனாக நம்மளோட ஆதங்கத்தை வந்து சிலது சின்னதாக தெரிவிக்கிறோம். நல்ல டேரக்டர் நல்ல படம் கொடுத்தார், நல்லா இன்னும் வந்துருக்கலான்ட்டு. நம்ம கவுண்டில் ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் இந்தியன். இந்தியனா அது கமல் நடித்த படம் இல்லை அப்படின்னு பார்ப்பீங்க. இல்லை இது இந்தி இந்தியன். இந்த இந்தியன் அப்படின்றது வந்து அங்கே இந்தியில் சன்னிதியல் நடிச்சிருப்பார். இந்த படம் அங்கே இந்தியில் வந்து ஒரு சம வெற்றி தான் சொல்லும். ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ண நாலாவது படமாக அந்த இந்த இயரில் இந்த படம் இருந்தும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இந்தியன் கதைங்கிறது நம்ம தமிழில் வந்து ஒரு படம் இவர் தான் டேரக்ட் பண்ணியிருப்பார். இங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு. அதை தொடர்ந்து அங்கே இந்தியிலையும் எடுத்தார். ஸோ சன்னிதியோவை பற்றி கேட்கணுமா, அவர் அந்த கேரக்டர்லாம் பக்காவாக செட் ஆவார். அதுவும் டைட்டில் வேறு இந்தியன். அது எல்லாமே செமையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம என் மகாராஜன் வந்து இந்த படத்துக்கு கதை திரைக்கதையெல்லாம் தமிழில் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே அவர் டேரக்டும் பண்ணியிருப்பார். தமிழில் பண்ணதை விட அங்கே இந்தியில் பண்ணதுன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவரோட மேக்கிங் ஸ்டைல்ன்றதே பார்த்தீங்கன்னா செமையாக இருந்திருக்கும். ஆக்சுவலி அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு செம டேரக்டர் வந்து ஏதோ ஒரு இதில் என்னடா ஸ்கிப் ஆகிட்டாரே, வந்து ஒரு ரெண்டு மூணு படம் சூப்பராக கொடுத்துருந்தாருனா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இந்த மாதிரியான கான்செப்டில் படம் தர ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாக போயிட்டாங்க. ஸோ அதில் வந்து இவர் படம் பண்ணியிருந்தார்னா நல்லா இருந்திருக்கும். ஆஞ்சநேயா ஒரு ஃப்ளாப்லேயே காணாமல் போயிட்டாலேன்ட்டு ஒரு பெரிய வருத்தம். ஆக்சுவலி அது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பொருளையை கலப்பிட்டுருச்சிங்க. அதனால தான் அவர் திருப்பி படம் பண்ணாதது ஒரு முக்கிய காரணம். எனிவே இது இந்தியன்றது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம சூப்பர் மெகா ஹிட்ன்றது தாண்டி பிளாக் பஸ்டர்ன்றே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தியில் ஓடி இருக்கு. தமிழில் வந்த எதுக்கு பில்டப் கொடுத்துட்டு தமிழில் வந்த வல்லரசு படத்தோட ரீமேக் வெர்ஷன் தாங்க அது. ஆக்சுவலி இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என் மகாராஜனுக்கு வாய்ப்பு கொடுத்தது கண்டிப்பாக சன்னிதியோவில் சொல்லி ஆகணும். சன்னிதியோல் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, தர்மேந்திராவோட பையன். அது சரி, தர்மேந்திரா யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் இங்கே பல பேருக்கு. ஏன்னா இந்தி தெரியாது போலாதான். எனவே தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் படம் பார்க்குறவங்களுக்கு. ஆக்சுவலி இல்லை, தர்மேந்திராவை தான் ப்ரொடியூஸே பண்ணியிருப்பார். ஏன்னா சன்னிதியோல் வல்லரசு படம் பார்த்துட்டு அவர் அங்கே ரீமேக்கே பண்ணாத மனுஷன் இந்தியில் பொதுவாக. ஸோ அப்படி இருக்க இந்த படத்தை வந்து பெருசாக எதுவும் மாற்றம் பண்ணாமல் இந்தி ரசிகளுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு சின்ன செஞ்ச போட இந்த படம் எடுத்திருப்பார். ஆக்சுவலி அந்தளவுக்கு அவர் நம்மளதுன்றது பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம என் மகாராஜனும் வந்து அங்கே இந்திக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைலிஷான விஷயம்லாம் தமிழை விட சூப்பராகவே பண்ணியிருப்பார். ஸோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகிட்டு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனையெல்லாம் நிகழ்த்திருக்கு அங்கே இந்தியில் இந்த படம். ஸோ இது ரெண்டாவது இடத்துல கவுண்டர் வைக்கிறதுன்றது ஒன்றாவது இடத்துக்கு போனாலும் தப்பு இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படமும் ஒரு நல்ல வெற்றியாகிருக்கு. பட் நம்ம லாங்குவேஜ் படத்தை தான் நம்ம ஃபஸ்ட் இடத்துல வைக்கணுன்றதுக்கோசம் இது ரீமேக் வருஷம் தானே. ஸோ இந்த இடத்துல இருக்கட்டும். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் வல்லரசு. வல்லரசு தான் நம்ம என் மகாராஜன் முதல்ல டேரக்ட் பண்ண படம். இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் நடிச்சிருப்பார். இந்த வல்லரசு படம் சில்லோ ஜூப்ளிகிட்ட ஓடி இருக்கு. ஆக்சுவலி நம்ம விஜயகாந்த்கிட்டே வந்து ஒரு கதை காலம் இருக்கு. அதுக்கேற்ப வந்து ஒரு கதை திரைக்கதை பண்ணி ஒரு சம லெவல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ண படம் தமிழ்னு சொல்லியாலும் அதை தாண்டி அங்கே இதில் சன்னிதியிலையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அங்கேயும் வந்து பெரிய ஹிட் ஆயிருந்தா பார்த்துங்க இந்த கதைக்களம். வல்லரசுன்றது நம்ம விஜயகாந்துக்கு வானத்தை போலதுக்கு அப்புறம் அந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி விஜயகாந்துக்கு வந்து இந்த மாதிரி ஆக்ஷனில் தான் ஒரு கலக்க ஆரம்பிச்சாரு. அதுலேயும் வல்லரசை என் மகாராஜன் அவர் ஸ்டோரி பண்ணி அவர் டேரக்ட் பண்ண விதம் ரொம்பவே நம்ம விஜயகாந்துக்கு பிடிச்சதுனால ஆக்சுவலி அவரோட அடுத்த படம் நரசிம்மாவுக்கு வந்து இவரை புக் பண்ணார். ஐ திங்க் அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இங்கே நரசிம்மா அவர் பண்ணலான பொழுது அங்கே சன்னிதியோலி இந்த படத்தை பார்த்துட்டு இந்தியில் ரீமேக் பண்ணுங்கன்னு பொழுது விஜயகாந்த் அங்கே அவரை இந்தியில் பண்ண விட்டுட்டு இங்கே திருப்பதி சாமியை டேரக்ட் பண்ண சொல்லியிருப்பார். பட் அவர் அங்கே இறந்து அதுக்கப்புறம் இங்கே தமிழில் நரசிம்மாவை கடைசியாக அவரே முடிச்சார்ன்ற கதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நரசிம்மா படத்தை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரியான கதைப்படனில் வெறுமே டேரக்டர் மட்டும் தான் கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால வந்து அதை வேணா நிராகரித்ததுக்கப்புறம் சன்னிதியோல் வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏது நிஜமோ ஸ்லி இது கூட நிஜமாக இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து ஜிவி குமார்ன்றவர் தான் நரசிம்மா கதை பண்ணியிருப்பார். ஸோ நம்ம என் மகாராஜன் பார்த்துருப்பீங்க, அவர் எடுத்த நாலு படத்துக்கும் ஸ்லே அதில் ஒன்று ரீமேக் ஆகிட்டாலும் மூணு படத்துக்கும் அவர் தான் கதை திரைக்கதை டேரக்ஷன்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஓனாக பண்ணோம்ட்டு யோசிச்சிருக்கலாம். ஆனால் விஜயகாந்துக்கு வந்து நம்ம என் மகாராஜனோட அந்த ஸ்டைல் வல்லரசுலேயே ரொம்ப பிடிச்சதுனால டேரக்ஷன்றது வந்து அந்த கதை திரைக்கதை தாண்டி அது ஒரு வேறு ட்ராவல். ஸோ அதுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ன்றதும் உண்மையாக இருக்கலாம். அதே சமயம் அவருக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கணும் பொழுது சரி ஓகே நான் வேறு டேரக்டர் வச்சு பண்ணிக்கலாம், வேறு படம் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சிடலாம். எனவே என்ன நடந்தோ யாருனாச்சும் தெரிஞ்சு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். எனவே இந்த வல்லரசு படத்தோட வெற்றிங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஆக்சுவலி இட்டு வெற்றிக்காக பிளாக் பஸ்டர்
படத்தை தாங்க சொல்லணும், வேற என்ன சில்லோ ஜூப்ளிகிட்ட ஓடின படத்தை என்ன சொல்றது. அதுவும் இது பல தரத்துல ரெக்கார்டிங் பண்ணிருக்கு, அதே சமயம் பாக்ஸ் ஆஃபீஸும் நல்லா பண்ணிருக்கு தமிழ்லயும். அதை தாண்டி விஜயகாந்தோட ஆக்ஷன் படங்கள் லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா இல்ல வல்லரசு ஒரு டாப் ரேஞ்சுக்கு வர அளவுக்கு இந்த படம் இருந்திருக்கு அவர் கெரியர்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வெறும் நாலு படங்கள் மட்டுமே என் மகாராஜன் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் நான் அந்த படங்களோட இட்டார் ஃபிளாப்ன்றதை தாண்டி கவுண்ட் ஒன் பண்ணுறதையும் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷனே எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப்பையும் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராச்சும் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமா மாமி யாராச்சும் தெரிஞ்சவங்க ஃபோனில் வாங்கி என் வீடியோவை பார்த்து அப்படியே இன்னொருத்தரை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அவங்ககிட்ட இருந்தோம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி சொல்லிட்டேன் பண்ணி விட்டுருப்பீங்க நினைக்கிறேன். அவங்களாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா அவங்க போனையும் பிடிங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ எங்கள் பரவாயில்ல விட்டுருங்க. ஆனால் சினிமா பிடிச்சவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியனா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.